திருவனந்தபுரத்தை சேர்ந்த வாவா சுரேஷ் என்பவர் பாம்புபிடி தொழில் செய்து வருகிறார். இவரை 300 முறை விஷப்பாம்பு கடித்தும் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் உயிருடன் இருக்கிறார். இவர் சிறு வயதில் இருந்தே பாம்பு பிடிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். இதற்காக இவர் பாம்புகளை பற்றிய புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து அது குறித்து தெரிந்து கொண்டாராம். அது மட்டுமின்றி எப்போதும் தன்னுடன் விஷம் முறிக்கும் மருந்தினை வைத்திருக்கும் காரணத்தினாலேயே இவரை பாம்புகள் பலமுறை தீண்டியும் உயிர் பிழைத்திருக்கிறார். இதுவரை சுரேஷை 3000 தடவை பாம்புகள் கடித்துள்ளன. 300 முறை விஷப்பாம்புகள் தீண்டியுள்ளது. 10 முறை ICU அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு பிழைத்துள்ளார். இதுபோக அவர் கையில் உள்ள ஆள்காட்டி விரல் பாம்பு கடித்ததில் துண்டாகிவிட்டது. அதன்பின் அவர் மணிக்கட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் உயிருக்கு ஆபத்தான இந்த தொழிலை விட்டுவிடுமாறு அவர் குடும்பத்தினர் மன்றாடியுள்ளனர். இதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அவர் பாம்பு பிடிப்பதை நிறுத்தவில்லை. பாம்பு மனிதரை தீண்டும் போது அதன் விஷம் ரத்தத்தில் கலந்தால் மட்டுமே உயிருக்கு ஆபத்து, மற்றபடி பாம்பு விஷத்தை குடித்தால் கூட உயிருக்கு ஆபத்தில்லை என்று அவர் கூறினார். இதனை நிரூபிப்பதற்காக ஒருமுறை பாம்பு விஷத்தையும் மக்கள் மதியில் குடித்து காட்டினார். விஷம் என்பதையும் தாண்டி உயிர் காக்கும் பல மருந்துகள் தயாரிக்கக்கூட பாம்பு விஷம்தானே மூல காரணம். இது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தி வருகிறார். பாம்பு பிடிக்கும் இடங்களில் அவர்கள் கொடுக்கும் பணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அதுவும் போக்குவரத்து செலவுக்காக மட்டுமே. ரோட்டரி மற்றும் லயன்ஸ் கிளப்புகள் சுரேஷிற்கு தேவையான நிதி உதவியை செய்கின்றன. இவரின் திறமையை பாராட்டி கொச்சி கேரள வனத்துறையில் அரசு பணி வழங்கப்பட்டது. அதற்கு அவர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என கூறி அரசு வேலையை ஏற்க மறுத்துவிட்டார். எப்படிப்பட்ட மனம் அவருக்கு! மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் ஃபன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.